வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி மனிதன் எல்லை மீறும்போது பல தொல்லைகளுக்கு ஆளாகிறான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அவனும் கஷ்டத்தில் தான் வாழ்வான் எல்லை மீறி வருகின்ற பொழுது அடுத்தவன் எல்லைக்குள் செல்லுகின்ற பொழுது அமைதியாக சமாதான முறையில் இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் அத்துமீறி நுழைபவர்களுக்கு பல தான் ஏற்படும் இப்படித்தான் பாண்டவர்களை துரியோதனர்கள் அடித்து காட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் காட்டில் படும் வேதனைகளை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று சொல்லி துரியோதனன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினான் அந்த நேரத்திலே அங்கே பாண்டவர்களை சென்று பார்த்தவர்கள் சொன்னார்கள் பாண்டவர்கள் இப்பொழுது வேதம் ஓதுகிறார்கள் பல புண்ணிய தீர்த்தங்களை ஆடி வருகின்றார்கள் அர்ஜுனன் அனுமனை சந்தித்தான் அர்ஜுனன் இந்திரலோகம் சென்று பல சக்திகளை பெற்று நிற்கிறான் எனவே அவர்கள் பலமாக இருக்கின்றார்கள் சிவனிடம் சென்று கூட பல சக்திகளை பெற்று வந்திருக்கின்றார்கள் என்று திருதராட்டினம் சொன்னார்கள் திருதராஷ்டிரனுக்கு சற்று மனக்கவலையாகி போய்விட்டது பாண்டவர்கள் அதிக பலமுடையவர்களாக ஆனால் துரியோதனர்களை அழித்து விடுவார்களே என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் துரியோதனனோ காட்டிற்கு சென்று பாண்டவர்களை ஏளனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி புறப்பட்டான் கர்ணனிடமும் சகினிடமும் ஆலோசனை கேட்டான் சகினி சொன்னான் ஆயர் ஒருவர் வந்து தான் மேய்க்கின்ற பசுமாடுகளை விலங்குகள் அடித்து கொள்ளுகிறது என்று சொன்னால் நீ தடுப்பதற்காக காட்டிற்குள் செல்லலாம் வீதி அதற்கு இடம் கொடுக்கிறது என்று சொல்லி சகுனி சொன்னான் துரியோதனன் படை பரிபாலத்தோடு சென்றான் அங்கே கூடாரத்தை அமைத்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அங்கே கழித்தான் அந்த நேரத்திலே தான் அங்கே கந்தர்வுகள் வாழுகின்ற இடத்திற்கு துரியோதனன் நுழைந்து விட்டான் அந்த கந்தர்வர்களின் தலைவன் இந்திரசேனன் பலசாலி அவன் கர்ணனை தோற்கடித்து அவன் தேரை ஒடித்து வில்லையும் ஒடித்து அவர்களை அனுப்பி துரியோதனை அங்கே கட்டி போட்டு விட்டான் தன் எழுகைக்குள் வைத்து விட்டான் எவ்வளவோ முயன்றும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அங்கே இருந்து தப்பி போன சில வீரர்கள் காட்டிலே இருந்த தர்மரிடம் சென்றார்கள் நடந்த விஷயத்தை சொன்னார்கள் தர்மரோ நமது அர்ஜுனன் பீமன் அவர்களை அழைத்து துரியோதனனை காப்பாற்றுங்கள் என்று சொன்னான் அதற்கு முதலில் மறுத்தாலும் சகோதரன் என்று எண்ணி போய் காப்பாற்றினார்கள் அங்கே இந்திரசேனனை தோற்கடித்தார்கள் வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் பலம் இருக்கிறது என்பதற்காக இன்னொரு பலசாலியின் ஏரியாவுக்குள் சென்றால் அவன் எல்லைக்குள் நாம் மீறி சென்றால் நமக்கு துன்பம்தான் அங்கே துரியோதனன் ஆணவத்தோடு இந்திரசேனன் பகுதிக்கு சென்றான் அங்கே பிடித்து வைக்கப்பட்டான் அதன் பிறகு தர்மரும் அவர் சகோதரர்களும் வனவாசத்தில் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களை பார்த்து நான் ஏளனச் சிரிப்பு சிரிக்க வேண்டும் என்று நினைத்தானோ எல்லை தாண்டிய துரியோதனனை காப்பாற்றுவதற்கு அதே தர்மர்தான் அங்கே வழிவகை செய்தார் எனவே வாழ்க்கையிலே பலம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று நாம் அதில் செயல்பட்டால் நிச்சயம் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் பொறுமை அகிம்சை வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற அளவில் வாழ்கின்றவன் தான் வெற்றியாளனாக மாறுவான் எனவே அதிகாரம் நமக்கு தேவையில்லை அன்பு பண்பு பாசம் சமாதானம் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற கொள்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்